என்ன கத்தி ஒரு குழப்பமா இருக்கு. அப்போ ஒரு கணக்கு சொல்றாரு, நீ ஒரு கணக்கு சொல்ற, எனக்கு டேலி ஆகலையடா. எனக்கு டேலி ஆகிட்டு இருக்கு. என்னடா சொல்றேன்? இல்லடா, ஏய், ஒர்க்கர்ஸ் கொடுக்குற பில்லெல்லாம் டோட்டலாக கலெக்ட் பண்ணி தான்டா உங்களை தரேன். இதில் உனக்கு என்ன புரியலன்னு எனக்கு தெரியலடா. ஏய், எனக்கு தெரியல, நீ எனக்கு தெரியல நீ சொல்லாதடா. எனக்கு தெரிஞ்சவனு எல்லாம் ஏமாத்திட்ருக்காங்க. நாலேருந்து எல்லா வேலையும் நம்ம சேர்ந்தே பார்ப்போம். ஏய், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கே வந்து உடச்சிட்ருக்க, போடியூல. டேய், ஏன்டா உங்களை இப்படி இன்சல்ட் பண்ணுற? ஏய் விடா. டேய், நீ எங்கடா போகிற? எப்படி அழுதுட்டு போகிறாங்க பாடுறா, இரா சமாதானப்படுத்திட்டு வரேன். போனுங்க. பாய். ஹலோ. ஹலோ சார், ஐ அம் திலக். நைஸ் டு மீட் யூ. உட்காருங்க. ஏகேஆர் எஸ்டேட் முதலாளி பார்க்கணும். நான் தான் சார், சொல்லுங்க. உங்க பேர்? சந்தோஷ். உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயம் பேசலாம்னு வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க எஸ்டேட்ல கார்த்திக்னு யாராவது இருக்காங்களா? கார்த்திக். வணக்கம் சார், என் பேர் தான் கார்த்திக். உட்காருங்க. உங்களை பார்க்க தான் வந்தேன். இவரை தெரியுமா? தெரியும் சார். இவர் பேர் ஈஸ்வர். தேனியில் பெரிய தொழிலதிபராக இருக்கார் சார். இவர் இந்த எஸ்டேட்டுக்கு வந்திருக்காரா? இல்லை சார், அவர் எங்கள் எஸ்டேட்டுக்கு வரல, பக்கத்தில் இருக்கிற செட்டேர் எஸ்டேட் தான் வாங்க வந்தார். அவர் இங்கே வர வச்சு தான் நான் தான் சார். அவர் அந்த எஸ்டேட்டை வாங்கினாரா? இல்லை சார், அந்த எஸ்டேட் பிஸ்னஸ் விஷயத்தில் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு, அதனால் ஈஸ்வர் அந்த பிஸ்னஸை முடிக்காமலே திரும்பி போயிட்டார் சார். அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், அதை பற்றி எனக்கு எந்த தகவலும் தெரியல. ஏன் சார், என்னாச்சு? பிஸ்னஸ் விஷயமாக வந்தவர் திரும்பி தேனி போகலை. அவர் கம்பெனி மேனேஜர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அதை விசாரிக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே மிஸ்டர் சந்தோஷ், இந்த கேஸ் விஷயமா ஏதாவது தகவல் வேணும்னா உங்கள் மேனேஜரை நான் விசாரிக்க வேண்டியது இருக்கும். ஷோர் சார். கார்த்திக், அந்த பிஸ்னஸில் அவங்களுக்குள்ள ஏதாவது கைகலப்பு ஏற்பட்டுச்சா? இல்லைங்க சார், வெறும் வார்த்தையில் தான் பேசிக்கிட்டாங்க. ஓகே. என்னடா இதெல்லாம்? டேய், எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுடா. சந்தோஷ், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்டா.
வரேன். பெட்ரூம் குள்ள கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இருந்தேனா, அப்ப ஒரு உருவம் தெரிஞ்சிச்சுக்கா. பின்னாடி திரும்பி பார்த்தா எதுவுமே இல்ல, ஆனா கண்ணாடியில அந்த உருவம் இருக்கு. அப்புறம் பாத்ரூம் கதவு தானா மூடிக்குச்சு. பயந்து போய் வெளியே ஓடி வந்தா வெளி கதவு தானா மூடுதுக்கா. என்னடா இது, இத்தனை நாளா இந்த பங்களால நான் இருக்கேன், என் கண்ணுக்கு எதுவுமே படல. சரி, காத்துல ஏதாவது மூடி இருக்கோம், நீ பயப்படாத. ஏய் நாச்சிமுத்து, இங்க வா. என்ன என்ன செண்பகம், என்ன பாக்காம உன்னால இருக்க முடியாதா? ஆமா, பெரிய மன்மதராச தனு சிவரு. ஏய் பூஜாமா, பெட்ரூம்ல எதையோ பார்த்து பயந்துட்டாங்களாம், போய் பாரு. என்னமா என்னோட பேசிட்டு இருக்கா, உள்ள போய் பாருடா. ஏய் என்ன கழுத்த பிடிச்சு தள்ளுற? இதான் யாரும் இல்லையா, எதை பார்த்து பயந்தாங்க அம்மா? யாரா எங்க அம்மாவை பயமுறுத்துனது? சரியான ஆம்பளை இருந்தா நேர்ல வாடா, ஒரு கை பாப்போம். முத்து முத்து, என்னடா இது? என்னமா இது? நான் தான் சொன்னேன்லக்கா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஏற்பட்ட மனக்கசப்புல ஈஸ்வரன் நீங்க தான் சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போனதா தகவல் கிடைச்சிருக்கு. ஆமா சார், ஈஸ்வரன் நான் தான் சமாதானப்படுத்தி கூட்டு போனேன். அப்போ நான் எப்பயாவது பேசி முடிச்சிடலான்னு பணத்தோட வந்தா, இந்த ஆள் பேசுறத பார்த்தா பிசினஸ் முடியற மாதிரி தெரியலையே. சாரி ஈஸ்வர், நான் உங்களுக்கு வேற ஒரு நல்ல பார்ட்டியா சொல்றேன். செட்டியார் இப்படி பண்ணுவார் நான் கூட நினைச்சு பார்க்கல ஈஸ்வர். என்ன ஈஸ்வர், இப்பயே தேனி கிளம்பிட்டீங்களா? இல்ல கார்த்திக், கொடைக்கானல் எனக்கு ரெண்டு மூணு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் நைட்டுக்கு தான் கிளம்புவேன். கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க ஈஸ்வர், மறக்காம ஃபோன் பண்ணுங்க. ஓகே பாய். ஈஸ்வர் கடைசியா போகும்போது உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னாரே, ஃபோன் பண்ணாரா? இல்ல சார், ஃபோன்லாம் எதுவும் பண்ணல சார். கார்த்திக், இந்த கேஸ்ல முழுக்க முழுக்க சந்தேகம் உங்க மேலதான். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான் சார். பொய்யா மட்டும் இருந்துச்சுன்னா உங்களை இந்த கேஸ்ல விசாரிக்கிறதே வேற மாதிரி இருக்கும். இன்ஸ்பெக்டர், என்ன விசாரிக்க சொல்லிட்டு மாட்டீங்க? நான் இன்னும் விசாரிக்க ஆரம்பிக்கல சந்தோஷ், எங்க விசாரணையே வேற மாதிரி இருக்கும். நான் வரேன்.